வணக்கம், என்னுடைய பேர் தமிழினி. நான் பாரதியார் பல்கலைக்கழகத்துல படிக்கிறேன். மீத்தேன் திட்டத்திற்கு எதிரான மாணவர் இயக்கம் சார்பாக வரக்கூடிய 25ஆம் தேதி மாலை 4 மணிக்கு செந்தில்வி சங்கம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். இந்த மீத்தேன் திட்டத்தை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மீத்தேன் திட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழகத்தை பாலைவனமாக்கக்கூடிய ஒரு திட்டம். சுருக்கமாக சொன்னால், தமிழக மக்களை தமிழ்நாட்டிலேயே அகதிகளாக மாற்றக்கூடிய திட்டம் இந்த திட்டம். இந்த மீத்தேன் வாயு எடுப்பது அப்படிங்கிறது வந்து வெறும் தொழில்துறை பயன்பாட்டுக்காக தான் எடுக்கிறாங்க. மீத்தேன் வாயுவை வேறு பல்வேறு முறைகளில் கூட எடுக்கலாம். அது இல்லாம இந்த முறை இந்த காவிரி டெல்டா பகுதிகளில் வந்துட்டு மீத்தேன் கிணறுகள் அமைச்சு மீத்தேன் எடுப்பதற்கான காரணம், தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் அப்படிங்கிற தனியார் நிறுவனத்திற்கு லாபம் சம்பாதித்து கொடுப்பதற்கான ஒரு நோக்கம் மட்டுமே. இதனாலதான் மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துது. தமிழக அரசு வந்துட்டு இந்த திட்டத்தை தடுப்பதற்கோ எதிர்ப்பதற்கோ எவ்வித அதிகாரமும் இல்லாத ஒரு அரசா தான் இருக்குது. அதனால மட்டுமே இங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் மக்களும் ஒன்றிணைஞ்சா மட்டும்தான் தமிழகத்தின் மீதான இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முடியும், இதை நிறுத்த முடியும்ன்ற காரணத்துக்காக மாணவர்கள் எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கோம். தொடர்ச்சியா வந்துட்டு இந்த மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக மாணவர்கள் மக்களோடு இணைஞ்சு பிரச்சாரம் பண்ணுவோம், போராடுவோம். மீத்தேன் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் பாதிப்புகள்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்தின் வளங்கள் அதாவது காவிரி டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்வளம், நிலத்தடி வளம், விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்படும். ஏற்கனவே இந்த திட்டம் பத்தி நம்ம பேசியிருக்கோம். இந்த 2000 கிணறுகள் வந்து அமைப்பதாக ஒப்பந்தம் இருக்குது. முதல் கட்டமா 50 கிணறுகள் அமைக்க போறாங்க. ஒரு கிணறுல இருந்து ஒரே ஒரு தடவை மீத்தேன் வாயு எடுக்கிறதுக்கு மட்டும் 5 கோடி லிட்டர் தண்ணி, 400 லாரி மணல், 600 வகையான ரசாயன பொருட்கள் கலந்த கலவையை பூமிக்கு அடியில் அனுப்பி நிலத்தடி நீரை முற்றிலுமாக உறிஞ்சி வெளியே எடுத்து அங்க இருக்கக்கூடிய பாறைகளை வெடிக்க வச்சுதான் இந்த வாயு எடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது 30 வருஷத்துக்கு 2000 கிணறுகள்ல இருந்து தொடர்ச்சியா மீத்தேன் எடுப்பதனால் தமிழகத்தின் நீர்வளமும் மணல் வளமும் ஒட்டுமொத்தமான இயற்கை வளமும் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரை உறிஞ்சி வெளியெடுப்பதனால் கடல் நீர் வந்துட்டு நிலத்தடியில் புகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அந்த இடத்துல விவசாயமே பண்ண முடியாத சூழல் உருவாகும். அது மட்டும் இல்லாம பூகம்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரசாயன பொருட்களை தொடர்ச்சியாக நிலத்துக்கடியில் அனுப்புறதுனால ஒட்டுமொத்த நிலமுமே பாழாக்கப்படும். அங்கு வாழக்கூடிய பகுதி மக்களுக்கு கதிரியக்க அபாயமும் அதனால வந்துட்டு குறைபாடுகளோடு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது வந்து பல்வேறு நாடுகள்ல வந்து நடந்திருக்கு இது போன்ற நிகழ்வுகள். அந்த அடிப்படையில தான் நாங்க இந்த திட்டத்தை வந்து எதிர்க்கிறோம். இந்த திட்டம் வந்துட்டு அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா 5 ஆண்டுகளில் அரசுடைய வருவாய்னு பாத்தீங்கன்னா 10,000 கோடி வந்துட்டு கிடைக்குது. ஆனா இந்த திட்டத்துக்கு பதிலா அதிகபட்சமா 10,000 கோடி கிடைக்குது. ஆனா இந்த திட்டத்துக்கு பதிலா இவங்க விவசாயத்தையும் அந்த நிலங்களில் ஊக்குவிச்சாங்க அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு 29,000 கோடியிலிருந்து 35,000 கோடி வரைக்கும் வருவாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவங்க இதை இந்த வருவாய் அதிகமா வர்றதை பண்ணாம மீத்தேன் வாயு எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க இந்த தனியார் நிறுவனம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் அப்படிங்கிற தனியார் நிறுவனத்துக்கு அதிக அளவில் லாபம் சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் அரசு இந்த திட்டத்தை வந்து இங்க வந்துட்டு செயல்படுத்துது. இந்த மீத்தேன் வாயுங்கிறது பொதுவாகவே நம்ம சாண எரிவாயுகள்ல இருந்தும் சமையல் கழிவுகள்ல இருந்தும் மனித கழிவுகள்ல இருந்துமே இந்த வாயு வந்து எடுக்க முடியும். அதற்கான செயல்முறைகள் நிறையவே அறிவியல் பூர்வமா வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் முயற்சி பண்ணாம இந்த வழியில வந்துட்டு எடுக்கிறதுக்கான காரணம்னு பாத்தீங்கன்னா, அந்த தனியார் நிறுவனத்துக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறது தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. இல்ல, நாங்க வந்து அரசியல் கட்சிகளோட இணைஞ்சு இதை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மாணவர்கள் அனைவரும் அரசியல் கட்சிகள் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை இழந்திருக்கும். அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டுக்கு சாதகமான சூழல் இருந்தா ஒரு நிலைப்பாட்டையும், ஓட்டுக்கு சாதகம் இல்லாத சூழல் இருந்தா ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்துட்டு இருக்காங்கன்றதான் வரலாறு. நடைமுறையில அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா கூடங்குளம் பிரச்சனைக்கு வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, மக்களுக்கு விரோதமா நாங்க எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லிதான் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில நடந்தது என்ன நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். திரும்பவும் அங்க வந்துட்டு அடுத்த உலைகளை இறக்கிறதுக்கான நிகழ்வுகள் தான் நடந்துட்டு. அந்த வகையில மாணவர்கள் யாரும் அரசியல் கட்சிகள் பின்னாடி போவதோ இல்ல இங்க இருக்கக்கூடிய ஓட்டு கட்சிகளை நம்பி அவங்களோட இணைவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை.